நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று 5ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. 8 மாநிலங்கள் உள்ளடக்கிய 49 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 60.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் 76.05% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மராட்டியத்தில் 54.33% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஜார்ஜரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பாஜக வேட்பாளரை ஆதரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முதல் 4 கட்ட வாக்குப்பதிவிலேயே பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் பாஜக 270 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மெஜாரிட்டி பெற்றுவிட்டது என்றும், மீதமுள்ள 3 தொகுதிகளில் 400 இடங்களை பெற்றுவிடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஜூன் 4 தேதிக்கு பிறகு பைனாகுலர் மூலம் கூட காங்கிரஸை காண முடியாது என விமர்சித்து பேசினார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜான் எல்லை அருகே உள்ள அணைகள் திறப்பு விழா நிகழ்வுக்கு சென்றிருந்தார். இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுவிட்டு திரும்பும்போது ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர், அப்துல்லா ஹியான் உள்ளிட்ட 8 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மறைந்த ஈரான் அதிபர் ரைசிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்று இந்தியா முழுவதும் துக்க தினம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனையொட்டி நாட்டில் அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. சென்னையில் நாள்தோறும் 1000 பயணிகள் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பராமரிப்பு காரணமாக செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் இடையே இன்று காலை 11 முதல் பிற்பகல் 3 வரை மின்சார ரயில் சேவை இயங்காது என்றும், சென்னை கடற்கரையிலிருந்து நண்பகல் 12:40 புறப்படும் மின்சார ரயில் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதால் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தங்கள் வீடுகளில் முடங்கினர். இதனால் தொடர் மழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகு போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெறுவதாக இருந்த படகு போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட படகு போட்டி மீண்டும் மே 25 நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.